Hello everyone, welcome back to our channel. So in this video, we will see a day in my life video. Vlog. So first, we will see Thursday. So we will see the seeker. So ipo first neenga paakradhu pachamalaga parichichirundha nariya already vandu nariya parichiruken adha na vandu end of the video la vandu ungalku attach panniruken paarenga just 2 days back munadi parichadhu and ipo paathina innum ivlo irundhuchu so ipo idha dhaan parichichiruken then adhu paathina vandu enoda friend kuduthaanga idu vaalamaram actually kutti vaalamaram konjam middle size vaalamaram kuduthaanga so adha nattu vechirukku then sembarthi செம்பருத்தி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பூத்து இருக்கு அது வந்து நான் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி வந்து பறிச்சிட்டு வந்துட்டாங்க என் அப்பா சோ அதனால வந்து அததான் வந்து இன்னைக்கு பூஜை ரூம்ல வச்சு டெக்கரேட் பண்ண போறோம் சோ வெண்டைக்காய் வந்து பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கே வந்து ஒரு ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு and இது வந்து பாத்தீங்கன்னா தக்காளி செடி யாராச்சும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க தக்காளி செடி வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பூ விடுது பட் ஆனா காய் சுத்தமா காய்க்க மாட்டேங்குது அதுக்கு என்ன ரெமெடிங்கறத சொல்லுங்க தெரிஞ்சா கமெண்ட்ல and இது வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு அணைக்கு வச்சோம் பாத்தீங்களா சோ இது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு சோ அதுலயே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு 3 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கணும் இப்படி இருக்கு then இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சீட்ஸ் வந்து என் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க சோ இது வந்து நான் அடுத்து காமிக்க போறதே அதுதான் எப்படி வந்து நான் வந்து வச்சிருக்கேன் First, வந்து அது சின்னதா வரும்ல சோ அதனால வந்து கப்ல வச்சிருக்கேன் கப்ல வச்சு அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ராபெரியை போட்டு வச்சிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஷீட்ல வந்து நீங்க என்னைக்கு வச்சீங்க அப்படிங்கிற டேட் வந்து போட்டுக்கோங்க சோ உங்களுக்கு வந்து ஞாபகார்த்தமா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா வந்து மேரி கோல்டும் டியூலிப்பும் கொடுத்துருக்காங்க அது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா வைப்போம் தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேர்ஸ்டேங்கிறனால வந்து நான் வந்து பாபாக்கு எப்போதுமே வந்து லைக் இப்போ ஒரு 3 வீக்ஸாக ஆரம்பிச்சிருக்கேன் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப கிராண்டியராக அந்த மாதிரிலாம் இருக்காது சிம்பிளாக எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் அவருக்கு வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பேன் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தென் அந்த குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா லாஸ்ட் வீக் ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து மேலே அபிஷேகம் மாதிரி பண்ண ஆரம்பிப்பேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக மேபி மேலே வந்து டஸ்ட் ஏதாச்சும் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்கிறதுக்காண்டி வந்து தண்ணி எடுத்து அப்படியே வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் ஊற்றுவேன் ஃபுல்லாக ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாபா ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தெரியாது பட் ஆனால் நான் வந்து நான் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ஃபஸ்ட் ஒரு பற்றி கோயிலுக்கு போனேன் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அங்கே போனாலே வந்து ரொம்ப அமைதியாக அந்த மாதிரி இருக்குமா ஸோ எனக்கு அதிலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு புதுசாக ஒரு கிளாத் எடுத்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது தண்ணியெல்லாம் வந்து ஈரம் காயணுங்கிறக்காண்டி ஸோ ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ தேர்ஸ்டே ஆனாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாபா கோயிலுக்கு போக வந்து ரொம்ப பிடிக்கும் பட் இந்த பேண்டமிக் டைமில் வந்து அதுக்கடுத்து வந்து போவே இல்லை ஆக்சுவலி ஸோ ஒன்ஸ் வந்து நான் 9 வீக் அந்த தேர்ஸ்டேக்கு வந்து கோயிலுக்கு போகிறதா வேண்டிக்கிட்டு கரெக்டாக வந்து ஃபுல் 9 வீக்ஸும் தேர்ஸ்டே வந்து நான் கோயிலுக்கு போனேன் அதுவே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ அப்படியே வந்து நான் ஜஸ்ட் இது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன் தவிர நான் வந்து பால் சந்தனம் அதெல்லாம் எதுவுமே நான் இது பண்ண மாட்டேன் தண்ணி ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஊற்றி அபிஷேகம் பண்ணுறது தான் மெயினாக நான் பண்ணுவேன் அண்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து நானே வந்து பாபாவுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் எடுத்து ஓரத்தெல்லாம் மடித்து வச்சு நமக்கு வந்து அது ஒரு ட்ரெஸ் மாதிரி போகிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும்ல ஸோ அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ அதுதான் வந்து இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சோடனே அந்த இதுதான் வந்து போட்டு டெக்கரேட் பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி தலப்பா அந்த இதுவும் டர்பனும் பண்ணேன் பட் ஆனால் வந்து அது வந்து எங்கள் சாமி ரூமோட மேலே வைக்கும்போது இடிச்சதுனால அதை நான் இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கேன் பட் குட்டி பாபா சிலைக்கு வந்து நான் வந்து அதை வச்சுருப்பேன் எப்போதுமே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் ஊற்றி அபிஷேகம் பண்ணி முடிச்சோடனே திருப்பி வந்து ஒரு வாட்டி க்ளீனாக வைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே தூக்கி வச்சுருவேன் ஃபுல்லாக ஸோ அப்படியே வந்து இந்த ஸ்டூல் இருக்குல்ல குட்டி ஸ்டூல் இதில் வச்சுருவேன் தென் இது தான் வந்து நான் வந்து தச்ச அந்த ட்ரெஸ் இப்போதைக்கு பாபாவுக்கு போட்டு வந்து ஒரே ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிடுவேன் அது பார்த்துக்கு அப்படியே அழகாக இருக்கும் விழாது எதுவுமே பண்ணாது ஸோ நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் நீங்களே வந்து இந்த பேரில் மாலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நினச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நெத்திக்கு கைக்கு காலுக்கு இந்த இடத்துலலாம் வந்து மஞ்சளும் ப்ளஸ் குங்குமம் அடுத்து வைக்கிறேன்
ஸோ உங்களுக்கு வந்து கையில் வைக்க அவ்வளோவா ஈஸியாக வரலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒரு மேட்ச் ஸ்டிக்கோ இல்லைனா வந்து ஊதுவத்தி அந்த ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா வந்து அழகாக குட்டியாக அந்த மாதிரி ஷேப் வரும். நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ திருப்பியும் வந்து ஆக்சுவலி கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும், ஐ மீன் தேர்ஸ்டே பாபா கோயிலுக்கு போக ஆரம்பிக்கணும். ஸோ அந்த டைமில் போய் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த பஜனைலலாம் வந்து 7:00 ஒரு பஜனை நடக்கும். ஸோ அந்த இதில் வந்து உட்காரும்போது வந்து உண்மையிலே வந்து செம்மையாக இருக்கும், அந்த பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கட்டும், அந்த பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் இனிமேல் அப்படி இருக்குமாங்கிறது தெரில, பட் போய் பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செம்பருத்தி பூ பறிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கிறேன் சாமி ரூமா. பாபாவுக்கு வந்து பாதத்தில் ரெண்டு வச்சுட்டு மேலே வந்து மஞ்சள் ரோஸ் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து எப்போவுமே பாபாவை டெக்கரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஊதுபத்தி காமிச்சிட்டு, ஊதுபத்தி வந்து பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஏன்னா வாசனை பொருளில். ஸோ ஊதுபத்தி வந்து எல்லா சாமிக்கும் காமிச்சிட்டு பாபாக்கும் மெயினாக காமிச்சிட்டு எப்போதுமே நான் டெய்லியும் வந்து எனக்கு பாபாவுக்கு வந்து நான் விளக்கு ஏற்றுவேன். ஸோ அது எப்போதுமே எங்களுக்கு அந்த ஹேபிட் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 போல் எனக்கு ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேப்பர் கோடு போடுற வேலை இருந்துச்சு ஆன்லைன் எக்ஸாமுங்கிறனால. ஸோ அந்த வேலையை பார்த்துட்டு ப்ளஸ் அப்படியே காலைல வந்து பசிச்சுன்னு சொல்லிட்டு மோரும் ஒரு பிஸ்கெட் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீமும் அந்த கேக்கையும் ஆக்சுவலி வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா ஆளுங்க அவ்வளோ யாருமே வரல, வெறும் 6 பேர் தான் இருந்தோம். ஸோ அது அப்படியே போச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு ஆர்ட் பண்ணியிருந்தேன் ஒரு 2 டேஸ் பேக்கு. ஸோ இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன், பிளாஸ்டிக் பாட்டில் இது அதில் தான் பண்ணது. ஸோ உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க, அதெல்லாம் டீகே ஆக ரொம்ப நாள் ஆகும். ஸோ இன்ஸ்டா நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியானது, நான் இதுக்கு ஒரு டுட்டோரியல் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ நான் இப்போது அந்த ஃப்ளவர் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டீ கப் ஐஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஆர்ட் தான். ஸோ அதையும் நான் உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன் ஒரு வீடியோவில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டைம் வந்து ஒரு 2:00 கிட்ட ஆகிடுச்சு, அப்படியே வந்து சாப்பிட்ற டைம். ஸோ சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்ருந்தேன். தென் இந்த டெக்கரும் வந்து ஆக்சுவலி நான் தான் பண்ணது. இதுவும் வந்து நீங்கள் என்னோடய யூடியூப் வீடியோ பேக்ரவுண்ட்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபெக்சல் டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, வாஷிங் பவுடர் டப்பா, அதுலேருந்து பண்ணது தான். ஸோ இதெல்லாம் சிம்பிள் கிராஃப்ட்ஸ், இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். தென் ஈவினிங் 4:00 போல் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆக்சுவலி யூடியூப் சேனலுக்காண்டி. ஸோ இந்த ஐஷாட பேலட் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன், இதை வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். தென் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் ரீசெண்டாக, நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ மீன் சாரீ அந்த மாதிரி. ஸோ இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்தோன்னே எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லோ அண்ட் ப்ளூ. ஸோ அதனால் இது வாங்கினேன். இதெல்லாம் திருச்சியில் வந்து அந்த ரோட் சைட் ஷாப்பிங் கடையில் வாங்கினது. தென் இது ஒரு சாரி. தென் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஒரு டாட்டாஸ் ரிங் கையில் போட்டிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் பாசிட்டிவிட்டி அண்ட் குட் லக். ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தரும். அண்ட் இந்த கார்ன் நிறையா பறித்தோம், ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கார்ன்ஸ் கிட்ட பறிச்சிருந்தோன்னா அதில் ஒரு 15 கார்ன்ஸ் கிட்ட தான் வந்து உள்ளக்க நல்லா இருந்துச்சு. ஒரு சில ஒன்றுமே இல்லை, ஒரு சிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேபி கார்ன். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா, இதெல்லாம் பறிச்சது. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பறிச்சது வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நைட் வந்து பெருசாக நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா வந்து சிம்பிளி சரத அவங்களோட பேய் வீடியோ பார்த்துட்டு ஹாட் ஸ்டார் பார்த்து அப்படியே முடிச்சிட்டேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய டே இன் மை லைஃப் ஒரு நாள் ஃபுல்லாக போனது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். நான் இன்னமும் நிறையா வீடியோஸ் போடுவேன். ஸ்டே டியூன்ட்.